உடனே கொளத்தூர் அருகே 10 கிலோ கஞ்சாவுடன் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ராஜமங்கலம் காவல் ஆய்வாளர் மூர்த்தி, உதவி ஆய்வாளர் மோகன் உள்ளிட்ட போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் 10 கிலோ கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது. கைதானவர்கள் சென்னை புழல் கட்டப்பா ரோடு பகுதியைச் சேர்ந்த கிரண்குமார் என்பதும், அம்பத்தூர் பகுதி கண்ணையா தெருவை சேர்ந்த சித்திக் என்பதும் தெரியவந்தது. கிரண்குமார் மீது புழல் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ளன. கைதான இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.